ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்றைக்கி பக்தர்களோட கூட்டம் குறைவாக இருக்குது. நேற்று முந்தைய நேரத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி குறைவாக இருக்குது, அப்படி எடுத்துக்கணும். சுத்தமாக கூட்டமே இல்லை நினச்சிக்கூடாது. நேற்று முந்தைய நேரத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. தற்பொழுது வரைக்கும் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. அதே மாதிரி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரமாகுதுன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்களை ஜாயின் பண்ணிக்கிங்கன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய சிஎம் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு தரிசனம் பார்ப்போம்ல, அதை தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க. எதன் காரணமான எலெக்ஷன் நடைமுறை இருக்கிறதுனால இப்போதைக்கு அது செயல்படாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்பு நடைமுறைப்படுத்தப்படும்னு தேவஸ்தானம் சார்பாக அறிவிச்சிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு பார்த்து செல்லுபடி ஆகாதுன்றதை மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்க நான் விருப்பப்படுறேன். அடுத்தது ஜூன் மாதத்துக்குண்டான சுப்பிரபாதா, தோமாலை, அர்ச்சனை இந்த மாதிரி லக்கி டிப் குழுக்கள் முறை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லக்கி டிப்புக்கு இன்றைக்கி காலை 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. யார்னா வேணா புக் பண்ணிக்கிங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா 20ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனிங்கன்னா அதன் பின்பு நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் இன்று காலை 4 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் வழங்கப்பட்டது. இன்றைக்கே உண்டான டிக்கெட் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்ற டீட்டெயில் நம்மக்கிட்ட கிடைக்கல. ஆனால் இன்றைக்கே உண்டான கொடுத்த டிக்கெட் வந்து காலை 7 மணி வரைக்குமே அவைலபிலிட்டி இருந்து, 4 மணிக்கு தர தொடங்கின டிக்கெட் 7 மணி வரைக்குமே அவைலபிலிட்டி இருந்த விஷயத்தையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். அதன் பின்பு நாளை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட், அதாவது 19ஆம் தேதியோடைய அதிகாலை ஸ்லாட் டிக்கெட், 3, 4, 5 இந்த ஸ்லாட் ரன்னிங்கில் இருக்குது. இப்போதைக்கு மணி வந்து இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 9:45. நாளை காலை ஸ்லாட் 4 மணி ஸ்லாட் போயிட்டுருக்கு. ஒன்றும் 3120 இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு மதியம் 1-2 மணி வரைக்கும் கூட அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே ஈவினிங் வரைக்கும் டிக்கெட் இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் இருக்கும். மற்ற நாட்களில் இருக்கிறது குறைவு என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்குற டிக்கெட் இன்னும் 1800 டிக்கெட் கிட்ட அவைலபிலிட்டி இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் போகிறவங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமேட் டூ எல்லா இடங்கள்லையும், திருப்பதியில் கொடுக்குற இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் வாங்கணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இல்லாட்டா வாங்க முடியாதுன்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு தரிசனத்துக்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களாகவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் தரிசன நேரம் 18 மணி நேரம் வரைக்கும் கூட போச்சு. ஆனால் இப்போதைக்கு தரிசன நேரம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 17/3/2024 அன்று 83,825 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. 25,690 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,57,00,000 உண்டியல் காணிக்கை வந்திருக்கு. 6 மணி நேரம் தான் தரிசனத்துக்கே ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 4 கோடி நேற்று பக்தர்களை தங்க வச்சு தான் தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை ஆகிறது. இலவச தரிசன டிக்கெட் மூலயமா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3 முதல் 6 மணி நேரம்குள்ளே இன்றைக்கி பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 10 மணி நேரம் வரை ஆகலாம், 8 மணி நேரம் ஆகலாம்ன்றது என்னுடைய எஸ்டிமேஷனாக உங்கள் கிட்ட வைக்கிறேன். 2-3 நாள் இருந்த கூட்டம் இன்றைக்கி இல்லை, திருப்பதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தோடு கம்மியாக இருக்குன்ற விஷயங்களை உங்கள் கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். யாராவது தரிசனத்துக்கு வரலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு வரலாம். இலவச தரிசன டிக்கெட் வாங்கினா
போனால் ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளை காலையில் திரும்பவும் 4 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க என்ற விஷயங்களையும் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் தற்பொழுது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. யாருன்னா இருந்தால் லைனில் இன்னும் வாங்கிக்கிங்க. லாக்கர் ஏரியாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இல்லை, அதிகமாக மீடியமாக இருக்குது. லாக்கர் வாங்கினா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வராகசாமி டெம்பிளில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. லட்டு கவுண்டர்லேயும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. அகர்வத்தி வாங்குறதும் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. புஷ்கரணி குளத்தில் பக்தர்கள் நார்மலாக குளிக்கிறாங்க. அன்னப்பிரசார சென்டரில் நார்மலான க்ரௌடு தான் இருக்குன்ற விஷயங்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் உங்களுடைய கார் பைக்கெல்லாம் கரெக்டான இடத்துல பார்க் பண்ணுங்கள். நிறைய இடத்துல நோ பார்க்கிங் தான், வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ற விஷயங்களையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். நிறைய பேர் திருமலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கா ப்ரோன்னு கேட்குறீங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அஸ்வினி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம். உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக நீங்கள் போய் காட்டலாம். ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் திடீர்னு வந்துருச்சு, எதுவாக இருந்தாலும் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்ற விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயில் தேவஸ்தானம் அனைத்து வசதிகளும் பக்தர்களுக்காக திருமலையில் செஞ்சுருக்காங்க என்ற விஷயங்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்க நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் ரெகுலர் அப்டேட்ஸ்கள் அனைத்தும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை நம்ம டெம்பிள் அப்டேட்ஸ் சேனலுக்கு கொடுங்க. கடந்த 3-4 வருடமாக நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கன்ற விஷயங்கள் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றினா கொஷின்ஸ் இருந்தாலும் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி தரேன். வாழ்க வளமுடன்.